ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பெஸ்ட் மூவி அப்படின்னு அசுரன். பிகில் ப்ரோ, பிகில். அசுரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெஸ்ட் மூவி குண்டு அசுரன். எனக்கு அசுரன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கைதி டிஃப்ரெண்டாக இருக்கு மூவி. பிகில் தலா கைதி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே. வட சென்னை கைதி. டெக்னிக்கல் வைஸாக கைதி ரொம்ப சூப்பரான படம். வட சென்னை வந்து ரொம்ப டீட்டெயில்டான படம், ரொம்ப டீட்டெயில்டான படம். அசுரனும் நல்லா இருந்தது, பட் வட சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அசுரன் படம் ப்ரோ. தனுஷோட ஆக்டிங் எல்லா படத்துலையும், அவர் வந்து திறமையான நடிகர் தான், பட் ஆனால் அவருக்காக டேரக்டர் யாரும் கரெக்டாக கிடைக்கல. வெற்றிமாறன் கரெக்டான டேரக்டர், அதை யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளோதான். அசுரன் சொல்லுவேன் நான். அவங்க பண்ண சிச்சுவேஷன், அந்த ஃபீல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பிகில் தான் பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு விஜய் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். என் மை ஃபேவரட் ஆக்டர். கைதி பெஸ்ட் மூவின்னா வட சென்னை அண்ட் அசுரன். இப்போ விஜய் ஃபேன் பிகில் தான் சொல்லுவேன். விசுவாசம் ஒல்லியாக இருக்கிறதுனால வந்து அவர் நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க பிரதர். நான் ஒல்லியாக இருந்தாலும் நான் வந்து கில்லி அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டார் பிரதர். காலில் விழுறது வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போனார். அவ்வளோ ஹீட்லேயும் பேர் பாடி உடம்புல அந்த கிளைமேக்ஸ் சீன்லலாம் வந்து குத்துவாங்க, கம்பிலாம் வச்சு குத்துவாங்க. அதையும் வந்து என்ன தான் ஒரு ஆக்டிங்காக இருந்தாலும் வந்து அடிபட்டிருக்கோம் பிரதர். அதையும் வந்து அவர் கண்டுக்காமல் நம்ம அவங்களோட ரசிகர்களுக்காக வந்து கொடுத்தார் பிரதர். அதுதான் பிரதர் தனுஷ்ட பிடிச்சது. அசுரன் நல்லா நடிச்சிருக்காரு. விசுவாசம் தானே. கோமாளி பிகில் தான். காரணம் இல்லை, கதை நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, பைட்டு நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு படம் பார்த்தா பார்த்த மாரி ஒரு திருப்தியாக இருக்குது. இந்த தலைப்படம் என்ன படம் இருந்தாலும் நான் நல்லா பார்ப்பேன். அது மொக்கையாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நல்லா பார்ப்பேன். ஏன்னா மற்றவங்க ஆக்ட் பண்ணுறதை நான் பார்க்க மாட்டேன். நான் மற்றவங்க ஆக்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்க மாட்டேன். தலையை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். தலை எப்படி நடித்தாலும் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து தலைப்படம்னா ரொம்ப பிடிக்கும். நேர்கொண்ட பார்வை ப்ரோ எனக்கு. வேறு எதாவது ப்ரோ நேர்கொண்ட பார்வை. சோசியல் மெசேஜ்னால் அப்படி ஒரு மெசேஜ், சோசியல் மெசேஜ். கைதி படம் பார்க்குற நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது, கொரியோகிராஃபிங் எவ்ரி திங் இஸ் குட். கைதி தான் ப்ரோ. கைதி நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, புது கான்செப்ட் தான் இருந்தது. அசுரன் பேட்டை தான். கைதி பிடிச்சிருக்கு. பிகில் தான் ப்ரோ சொல்லுவேன். பிகில் தான் ப்ரோ. விஜய் பிளட்டு. பிகில் தான் ப்ரோ. ராயப்பன் வேறு லெவல் கேரக்டரு. அதுக்கப்புறம் விஜய் ஆக்டிங் எப்பவுமே பக்கா மாசாக இருக்கும். பெஸ்ட்டு படம்னா கண்டிப்பாக அசுரன் தான். ஏன்னா ஸ்டோரி பயங்கரமாக இருந்தது, ரெண்டாவது ஆக்டிங் வேறு லெவலு. அசுரன் தான் ப்ரோ. அது ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பிகில் தானா? என்ன காரணம்? தளபதி அது ஒன்று காரணம், அவரோட நடிப்பு, அவரோட இளமை, அதுதானே காரணம். என் தலைப்படம் தானே விசுவாசம். எனக்கு அசுரம் தான் பிரதர். ஃபஸ்ட்டு மூவி மொக்க படம் இந்த வருஷம் வந்ததுலேயே அப்படின்னு எதாச்சும். வந்தராஜாவை தவிர ப்ரோ இந்த மிஸ்டர் லோக்கல் தில்லுக்கு துட்டு பாட்டு. மொக்க படம்னா சொல்ல போனால் 10 படம் தான் நல்ல படம்னே சொல்லலாம். பாக்கி எல்லாமே மொக்க படமாக தான் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய டைம் பார்த்தோம்னா நமக்கு மொக்க படம் தான் அதிகமாக வருது. கஷ்டப்பட்டு தூங்காமல் இருந்துச்சு வந்தேன். இருட்டு படம் பார்த்தேன். மொக்க படம் இருட்டு, கேஜிஎஃப், ஆஃப் ஆடு ஆஃப் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன், முடியல. அதுக்கப்புறம் பிகில் சுத்தமாக முடியும். ரொம்ப மொக்கையாகுது படம். நீங்கள் அந்த ரீசனாக சொல்ல முடியாதுல்ல. பிகில்லாம் சொல்ல மாட்டேன், நான் தளபதி ஃபேனு. காப்பான் காப்பான்லாம் காலேஜ் பசங்களே பார்த்தேன். சுத்தமாக ரொம்ப போர், வேலைக்கு ஆகல. அவன் நல்லா டீசரு போஸ்டர் வச்சு போய் பார்த்தேன், படம் வேலைக்கு ஆகல. கடரும் கொண்டான் ப்ரோ. காப்பான் கேவி ஆனந்தோட ரைட்டிங் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். மொக்க படம் அப்படின்னா பிகில். கண்டென்ட் வைஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலில் படம் எடுக்கும்போது நம்ம இப்போ நார்த் சைடெல்லாம் பார்த்தா அது ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியமாக எடுக்கிறாங்க. இப்போ தங்கலெல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ரிலவெண்ட்டாக எடுக்கிறாங்க. இங்கே ஹீரோயிஸ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதில் ஸ்போர்ட்ஸுங்கிற கான்செப்டே மிஸ் ஆயிடுது. தேவனூர் படம் எடுத்தாங்க, அது எதுக்கு எடுக்குது எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல, அவங்க எடுத்த ப்ரொடியூசருக்கும் தெரியுமான்னு தெரியல. மிஸ்டர் லோக்கல் ஐ திங்க் வந்தாவா ராஜாவை தான் வருவேன். அது ரொம்ப மொக்கையாக இருந்தது. என்னை நோக்கி பயன் தோட்டா. என்னை நோக்கி பயன் ரொம்ப இதுமாரி. இது கௌதம் கேரக்டர் ஒரு அவர் டைரக்டர் கோசம் தான் போனேன். ஆனால் அந்த படம் ரொம்ப மொக்கை. மொக்கா படம்னா லேட்டஸ்ட்டாக நான் பார்த்ததுன்னா பிகில் தான் மொக்கையாக இருந்துச்சு. நானே ரொம்ப விரும்பி தான் பார்த்தேன். ஊர்லேருந்து வந்து ஃபேமிலியோடு போயிட்டு சரி ஓகே படம் பார்க்கலான்னு பார்த்தேன். சென்டிமெண்ட் சீன் கூட ஏதோ சொல்லி வச்சு நடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட பர்ஃபாமன்ஸே எப்படி சொல்கிறது, நலூர சீனு கட்டிப்பூர்றா அப்படின்றதெல்லாம் ஏதோ நாட்டாம சொல்கிறதோட மொக்கையாக இருந்துச்சு. அதனால் அந்த படம் தான் நான் சொல்லுவேன். பிகில் தான், வேறு எதுவும் இல்லை. அது ரொம்ப கிராஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா அதை என்ன சொல்லுவது, நம்பத்தன்மை இல்லை, அவ்வளோதான். இருட்டு தானே மொக்கப்படும் இப்போதைக்கு. படம்
வந்தா ராஜாவா தான் வருவேன். அது நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் பிரதர், பிகில் வேறு லெவலில் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு கண்டினியூஸ் வந்து ஒரு ஹிட் ஃபிலிமாக கொடுத்தாரு விஜய் அண்ணா. கடைசியில் வந்து அது கமர்ஷியல் ஃபிலிம் யாரும் இப்போ எதிர்பார்க்கல பிரதர். ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுன்றது வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போது ஹைதராபாத்தில் கூட சில பிரச்சனைலாம் வந்து ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் என்ன பிரதர், இப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு அவர் சூட் ஆயிடுச்சு. பட் அவர் கெரியர் வைஸ் வந்து அது அந்த படம் ஒரு ஃப்ளாப் தானே பிரதர். என்ன இருந்தாலும் பிகில் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி ஸோ அது வேஸ்ட் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு என்ன பிரதர், இப்போ வந்து நமக்கு பொண்ணா பிகில் தானே, நல்லாவே இல்லை படம் தேட்டரில் போயிட்டு தூங்கணும் தானே மிச்சான். எங்கள் வீட்டு பிள்ளை நல்லா இல்லை ப்ரோ, சுத்தமாக சென்டிமெண்ட் எடுத்து ஓவர் சென்டிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. பிகில் பார்த்தேன் ப்ரோ, அதுவும் மொக்கையாக இருக்குது ப்ரோ. பிகில் சரியான மொக்கை ப்ரோ, ஆனால் பிகில் கன்ஃபார்மாக பிகில் தான் ப்ரோ மொக்க படம் ப்ரோ. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல ப்ரோ எனக்கு பிகில்ல. ஃபுட்பால் ஒன்று எடுத்தாங்க, நீங்கள் சின்ன வயசில் இந்த 350 ரூபாயில் வீடு வைக்கமா அவங்க தெரியுமா? அதில் சாக்கர் லீக்னு ஒரு கேம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேமு ஃபுட்பால் கேமு. நீங்கள் ஞாபகம் நியாயமா அது? நீங்களே இங்கே மேலே தட்டினாருன்னா எங்கேயோ போதான் பாலு. நியாயமா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ரியாலிட்டியாக இருந்ததா பிகிலே? விஜய்க்கு அப்பா ஒருத்தர் வருவார், ராயப்பனா. ராயப்பனா அவர் கேரக்டர் பெஜாரான கேரக்டர். ஆனால் பிகில் கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. படத்துக்கு ராயப்பன்னு பேர் வச்சிருக்கலாம், ஏன் பிகில்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரில ப்ரோ. ஆனால் மிஸ்டர் லோக்கல் ரொம்ப லோ ரொம்ப மொக்கானா. தேட்டர்லன்னு தூங்கிட்டேன். என்னை நோக்கி பயன் தொட்டா விஜய் படம் பிகில், என்னை நோக்கி பயன் தொட்டா அது ரொம்ப எதிர்பார்த்து சரியான ஃப்ளாப் நடிகர் அந்த படம்னு தெரிஞ்சு. இந்த வருஷம் நான் பார்த்ததே பெஸ்ட் படம், நான் இம்ப்ரெஸ் ஆன படம் அப்படின்னா தடம் படம் சொல்லுவேன். அருண் விஜய் சார் நடிச்சது. அவர் இப்போ படம் மற்ற ஹீரோலாம் படத்துக்காக தான் அவங்களை ஃபிட்டாக எந்த மாதிரி பண்ணிப்பாங்க. பட் அருண் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் ஜென்ரலாகவே அவர் எத்தனையோ அடிபட்டு வந்திருந்தாலுமே அவர் வந்து எதுக்குமே அதுக்காக ஃபீல் பண்ணாமல் அவருடைய கான்ஃபிடென்ட் லெவல்லேருந்து என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சக்சீட் ஆகும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டே இருந்து அந்த முயற்சியில் அவர் சக்சீடும் ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் அந்த அது ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவியாக இருந்தது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஆத்யா வருமா ப்ரோ? ஏன்னா மொரட்டி சிங்கிள்ஸ் நாங்களாம்